ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வில்லேஜ் 360. நிறைய பேர் வந்து என்னோட வீடியோ பார்த்து நல்ல ஒரு சப்போர்ட் தாருங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிட்டே இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வீடியோ எப்படி இருந்ததோ அதை கமெண்டில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, நண்பர்களோட சேர்ந்து ஒரு மீன் பிடிச்சேன். அந்த மீனை நாங்கள் எப்படி சமைச்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட போகிறேன். மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட், சப்ஸ்கிரைப், அது மட்டும் இல்லாமல் ஷேரும் கூட பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். வாங்க இந்த வீடியோவில் போய் அந்த மீனை நாங்கள் எப்படி சமைச்சோங்கிறத பற்றி பார்க்கலாம். நானும் என்னோடய நண்பருமா மீன் பிடிக்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல போய் மீனுக்கு வலை போட்டோம். வலை போயிட்ட நேரத்தில் ஒரே ஒரு மீன் தான் மாட்டுச்சு. அந்த ஒரு மீனையும் சரி வீட்டுக்கு கொண்டு போண்டாம், ஏதாவது புது மாடலில் ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை செஞ்சு புது மாடலில் இன்றைக்கி நாங்கள் சமைச்சோம். இந்த மீனோட நேம் தான் ஸ்லோப்பியா. எங்கள் ஊரில் இதை நாங்கள் வந்து ஸ்லோப்பியான் தான் சொல்லுவோம். ஆனால் வெளியே எல்லாருமே ஜிலேபி மீனுன்னு சொல்கிறாங்க. அதை இப்போ நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணுறோம். அதை நாங்கள் க்ளீன் பண்ணி நாங்கள் எப்படி நாங்கள் சமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டு பக்கமுமே இருக்கிற ரெண்டு முள்ளையுமே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதோட செவியில் வந்து செதிலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளீன் பண்ண போகிறோம். செதுக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் இதை வந்து சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பிளான் பண்ணி இருக்கிறோம். அதனால் மசாலையெல்லாம் உள்ள நல்லா பிடிக்கிறது மாதிரி இடை இடையாக நல்ல ஒரு கீரல் நாங்கள் போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டுக்கிட்டோன்னா உள்ள மசாலா நல்லா பிடிக்கிறது வசதியாக இருக்கும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா உப்பு போட்டு வாஷ் பண்ண போகிறோம். இந்த உப்பு போட்டு எதுக்கு நாங்கள் வாஷ் பண்ணுறோன்னா தொழில் வாசனை எடுக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு போட்டு வாஷ் பண்ணுறது. அதில் பொதுவாக என்ன பண்ணுவோன்னா பொரிக்கிறதுக்கு எல்லாமே தோல் உரிச்சிடுவோம். தோல் உரிச்சாச்சுன்னா நமக்கு வந்து அது நார்மலாக மீன் போல் தான் இருக்கும், தொழில் வாசனை எதுவுமே இருக்காது. இன்றைக்கி நாங்கள் சுட போகிறதுனால வந்து அந்த தொழில் நாங்கள் வச்சு தான் சுட போகிறோம். அதனால தான் உப்பு போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இனி மசாலா எப்படி தடவுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் இதுக்கு கூட நாங்கள் வந்து மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இந்த மூணுமே தேவையானவங்க நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கூட சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்க்குறது வந்து நல்லது. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் நமக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் அதிகரிக்கும். அது எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறமா மசாலாவை கூட தடவ போகிறோம். மசாலாவை வந்து இது ஒரு மிக்ஸ் பண்ணி மசாலாவாக்கி அதை வந்து மீனில் நாங்கள் தடவ போகிறோம். மீன் மொத்தமாக மசாலா தடவியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் அவர் மீனை ஊற வச்சுக்கலாம். இப்போது மீனை பாருங்கள், மீனை பார்த்தாலே நாக்கில் தண்ணி ஊறுது. அதுக்கப்புறமா தீயில் போட்டு சுட்டெடுக்கிறதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துக்கிறோம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிட்டு அதை வந்து நாங்கள் பிடிச்ச ஸ்லோப்பியா மீனை நாங்கள் பொதிஞ்சு கட்ட போகிறோம். மீன் மொத்தமாக லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிட்டோம். வீடியோவில் பார்த்தாலே தெரியுது ரொம்பவுமே. அதாவது லெமன் போடுறது எதுக்குன்னா உப்பு புளி ஏதாவது கொஞ்சம் உப்பு மிளகு ஏதாவது கூடுதல் குறதாவது இது இருந்ததுன்னா அது மேனேஜ் பண்ணிக்கிடும். அதுக்காக தான் லெமன் ஊற்றுறது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாழை இலையை வச்சு பொதிஞ்சு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஸ்டீல் பேப்பரில் வச்சு சுற்றி தான் அதை வேக வைக்க போகிறோம். நீங்களும் இது போல் ஏதாவது செஞ்சது அனுபவம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இது போலப்பட்ட நிறைய வீடியோஸ் இனி எங்கள் சேனலில் வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா அடுப்பு கூட்டி அதை கொஞ்சம் நேரமாக தீயில் வச்சு நல்லா வேக வச்சோம். வேக வச்சோம், ஓகே பரவாயில்ல. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவுமே அருமையாகவே இருந்து. நீங்களும் கூட கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரங்களும் சேர்ந்து முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்பவுமே அருமையாக இருந்து இன்னொரு நாள் கூட நாங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். டைம் இருந்தால் பார்ப்போம். இப்போ என்ன ஆயிட்டுனா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம்.
ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே டேஸ்ட் அப்படி அருமையாக இருந்து. நீங்கள் இது போல் பண்ணது ஏதாவது உண்டுன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். சின்ன வயசில் யாருங்கன்னு இதை ட்ரை பண்ணிங்கன்னா. இதுல அதுல தூக்கு தூக்கு வை வை சும்மா சும்மா எலுமிச்சம்பழம் இல்ல எலுமிச்சம்பழம் இங்க இது என்ன சரியா பக்கம் இருக்காது நினைக்கின்றது இது இல்லை போய் கரெக்டாக வராது அதான் இப்போ தான் கொஞ்ச நிமிஷமாக வேகுது அடுதண்ணா எப்படி இருக்கு பச்சை ஸ்மெல் இருக்கா பச்சை இல்லை வெந்த ஸ்மெல் தான் உங்களுக்கு வருது வெந்திருக்கு தண்ணி விட்டு நிறைய அந்த தண்ணி தான் இப்போ சேர்ந்து இதை மாத்து இதுக்கு மாத்து பிளேட்டு மாத்து தெரியாம போகுது தின்ன முடியாம ஒன்னாவே இல்லையா அது வரையில சந்தோஷப்படு மண்டே சூப்பரா உறையிறேன் இப்படி ஒரு போட்டோ எடுத்து எப்படி கரெக்டா இருக்கா எல்லாம் எது நீ பாரு நல்லா இருக்கு உப்பு அரிப்பு இல்ல எப்படி இருக்கு ஓகே அதோட நல்லா இருக்கா இது போல ஏதாவது ஒன்று நாங்கள் சமைச்சு சாப்பிடணும்னா கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம் நீங்களும் கூட பார்த்த மட்டுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ